அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இன்னும் ஒரு நிகழ்வுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகள் தாங்களாகவே இந்த உலகத்தோட அறிவை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் கற்றல் கற்பித்தல் செயல்பாடோட முழுமுதற் நோக்கமா இருக்கு. குழந்தைகளோட கற்றல் கற்பித்தல் செயல்பாடு கட்டாயப்படுத்துதலாலையோ இல்ல அவங்க வந்து நம்ம கற்றல் கற்பித்தல் செயல்பாடாலோ நிகழாம இயல்பா அவங்க தேவை காரணமா அவங்க சூழலுக்கேற்ப அவங்க அனுபவம் ரீதியா அவங்க எதை கத்துக்கிறாங்களோ அந்த கற்றல் மட்டும்தான் அவங்களோட அறிவை வலுவூட்டக்கூடிய வகையில அமையுது. இந்த மாதிரியான கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டுக்கான சூழலை உருவாக்குறது தான் ஒவ்வொரு ஆசிரியரோட முழுமுதற் கடமையாகவும் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு கற்றல் கற்பித்தல் செயல்பாடு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 திறன்கள் வந்து நம்ம கற்றல் நோக்கங்களா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடத்தோட நோக்கங்களா நம்ம பார்க்கறது முதன்மையா சிந்தனை திறன், மொழி திறன், படைப்பாற்றல் திறன், அது மட்டும் இல்லாம கல்வியோட மேன்மையை பத்தியும் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னோட கருத்துக்களையும் தன்னோட உணர்வுகளையும் எந்தவித பயமும் அச்சமும் இல்லாம வெளிப்படுத்த வேணும். அப்படி வெளிப்படுத்துறது தான் கற்றலோட முதன்மை நோக்கம். அந்த நோக்கத்தை அடையறதுக்கு நமக்கு பொம்மலாட்டம் ரொம்பவும் பேருதவி செய்யுது. பொம்மலாட்டத்தை நம்ம பாடத்தோட இணைச்சு கற்பிக்கும் போது மாணவர்கள் குழுவா செயல்படும் போதும் சக மாணவர்கள் கூட அந்த மாணவன் தன்னோட கருத்தை தயக்கம் இல்லாம வெளிப்படையா வெளிப்படுத்துறான். அது மட்டும் இல்லாம தன்னோட பேச்சு வழக்குல தான் விரும்பும் வகையில விரும்புற மொழியில வெளிப்படுத்துறதால அவனோட மொழி வளர் திறன் வந்து இங்க சிறப்பா அமையறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. இப்படி அவன் மொழியில தேர்ச்சி அடைஞ்ச பிறகு மொழி வளர்த்திறன் பெற்ற பிறகு அவனுடைய படைப்பாற்றல் இங்க அதிகரிச்சு அது மட்டும் இல்லாம உரையாடல சீரும் சிறப்புமா எழுதுற அளவுக்கு அவனோட மொழி வளர் திறன் வளர பார்க்கலாம். பொம்மலாட்ட கலை மூலமா பல திறன்கள் வளருது அப்படின்னாலும் இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து காட்சிப்படுத்த விரும்புறது வாழ்வியல் திறன்களை தான். அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்க போறது முடிவெடுக்கும் திறன். ஒரு கதையை கேட்கும் போதும் ஒரு கதையை உற்று நோக்கும் போதும் அந்த கதைக்கான முடிவை மாணவர்களால அனுமானிக்க முடியுது. அப்படி அனுமானிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு வளர்றதால முடிவெடுக்கும் திறன் அவங்களோட வாழ்க்கையிலையும் மிக சிறப்பாவே அமைய பார்க்கலாம். அடுத்த வாழ்வியல் திறனா நம்ம பார்க்க இருக்கிறது படைப்பாற்றல் திறன். ஒரு கதையை எப்படி உருவாக்குறது, ஒரு கதை ஓட்டம் எப்படி எல்லாம் போகும், கதையில எந்தெந்த இடத்துல குரல் ஏற்றத்தாழ்வோட மாணவர்கள் செயல்படணும், கதைக்கான முடிவை எப்படி சரியா எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போதும் கதை கேட்ட கதாபாத்திரங்களை பொம்மைகளா அவங்க வடிவமைக்கும் போதும் அவங்களோட படைப்பாற்றல் திறனும் சிந்தனை திறனும் ஓங்க இங்க நம்ம பார்க்கலாம். இந்த திறன்களே பின்னாடி அவங்களோட வாழ்க்கையில அவங்க மேன்மை உறவும் சிக்கல் தீர்க்கும் திறன் பெறவும் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற திறன் வந்து பிறரை அவர் நிலையிலிருந்து புரிந்து கொள்ளும் திறன். இதுதான் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான வாழ்வியல் திறனா நம்ம எல்லா காலகட்டங்களிலுமே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மாணவர்கள் வந்து கதாபாத்திரமா மாறி அந்த கதாபாத்திரத்தோட போர்வைக்குள்ள இருந்து உலகத்தை பார்க்கிற ஒரு திறனை பெறறதால அவங்க வளர்ந்த பிறகும் மற்றவங்களோட பார்வையிலிருந்து அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு இது ஒரு அடிப்படையா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய வாழ்வியல் திறன் வந்து மன அழுத்தத்தை கையாளும் திறன். மாணவர்கள் வந்து குழுவோட செயல்படும் போதும் ஒரு மாணவர் கூட இன்னொரு மாணவர் வந்து விட்டு கொடுத்து பழகும் போதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் வந்து இங்க இயல்பா குறையறத நம்மளால பார்க்க முடியும். கதை மாந்தர்கள் தமிழரசி மலர்விழி. தமிழரசியும் மலர்விழியும் ஒரே பள்ளியில் பயிலும் மாணவிகள், நெருங்கிய தோழிகளும் கூட. தமிழாசிரியர் தமிழரசி மற்றும் மலர்விழியின் பள்ளியில் தமிழ் வகுப்பு எடுக்கும் ஆசிரியர் தமிழாசிரியர். மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள். ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போற வழியில நேத்து அவங்க பார்த்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பத்தி பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப மலர்விழி தன்னோட தோழிக்கிட்ட நேத்து
கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படின்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தோட தீர்ப்பை தன்னால் பார்க்க முடியலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. இந்த நிகழ்வை பற்றி தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தாங்க. வாங்க நம்மளும் அவங்க கூட போய் பார்ப்போம் என்ன தான் பேசிக்கிறாங்கன்னு. மலர்விழி, பட்டிமன்றத்தை கண்டிப்பாக யாராவது பார்த்துருப்பாங்க, வருத்தப்படாத என்ன, அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டு அந்த பட்டிமன்றத்தோட முடிவை தெரிஞ்சுக்கலாம், சரியா? சரி தமிழரசி, வா போய்கிட்டே பேசலாம். முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாமளே ஏன் இந்த தலைப்பை பற்றி விவாதிச்சுக்க கூடாது? சரி சரி, இப்போ நீ சொல்லு பார்ப்போம், கல்வி செல்வந்தான் சிறந்ததா இல்லை பொருட்செல்வந்தான் சிறந்ததா? என்னை பொறுத்தவரை கல்வி செல்வந்தான் சிறந்தது. அது எப்படி மலர்விழி அவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிற? கல்வி தான் சிறந்தது, ஏன்னா கல்வி கற்காதவங்க கலைநிலத்துக்கு சமமானவங்கன்னு நம்ம புரட்சிக்கவி பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் கேளு. எப்படி கலைநிலத்தில் நல்ல செழுமையான பயிர்கள் வளர முடியாதோ அதே மாதிரி கல்வி கற்காதவங்க நல்ல சமூகத்தை வடிவமைக்கக்கூடிய புதல்வர்களையும் உருவாக்க முடியாது. அது மட்டுமல்ல, நம்ம உலக பொதுமறை தந்த திருவள்ளுவரும் கேடில் விழிச்செல்வம் கல்வின்னு வலியுறுத்திருக்காரே. அதனால தான் அழுத்தமாக சொல்கிறேன், அழிக்க முடியாத செல்வமாக விளங்குற கல்வி தான் சிறந்த செல்வம்னு. சரி சரி, கொஞ்சம் நான் சொல்ல வர விஷயத்தையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறியா? கல்வியோட சிறப்பை சொன்ன நம்ம திருவள்ளுவர் ஐயா தான் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, தெரியுமா? ஏன், நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட பொருட்செல்வம் தானே தேவைப்படுது, பணம் தான் இங்கே எல்லாமே. நீ ரொம்ப சிறப்பாக பேசினியே கல்வியை பற்றி, அந்த கல்வியை படிக்கக்கூட பணம் பணம் தான் இங்கே தேவை. பணம் பத்தும் செய்யும், அது எனக்கும் தெரியும். பணம் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊரில் மட்டும்தான் மதிப்பு, ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு அவங்க செல்ல இடமெல்லாம் சிறப்பு. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பெரிய பெரிய படிப்பு படித்தவங்கெல்லாம் கூட பணம் படைச்ச பெரிய நிறுவனங்களோட முதலாளிகளோட கீழே தானே வேலை செய்ய வேண்டியிருக்கு. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்செல்வமும் நிலையில்லாதது தான். ஆனால் கல்வி செல்வம் இந்த பிறவிக்கு மட்டுமல்ல மறுபிறவிக்கும் பயன் தரக்கூடியது, இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் பொருள் எல்லாமே ஒரு நாள் திருடர்களால் இல்லை சூழ்நிலைகளால் அழியக்கூடியது. அதனால தான் நான் இப்போவும் அடித்து சொல்கிறேன், கல்வி செல்வம் மட்டும்தான் அழிவில்லாத செல்வம்னு. பணம் இல்லாதவன் பிணம், பணம்னா பிணம் கூட வாயை திறக்கும். இந்த பழமொழியெல்லாம் நீ கேட்டதே இல்லையா மலர்விழி? இந்த பழமொழிகளே பணம் மனித இனத்துக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத வலியுறுத்துது. வெறும் படிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம். நாம் எல்லாரும் இன்னைக்கு நவீன வசதிகளோடு வாழறோன்னா அதுக்கு காரணமே கல்வி வளர்ச்சி தான். கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்துக்கும் அடிப்படை. இப்போ நீ சொன்ன நவீன வசதிகளுக்கும் ஏன் எல்லா முன்னேற்றத்துக்கும் கூட கல்வி காரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த புதுமைகளை கண்டுபிடிக்க படித்தவங்களுக்கு கூட பணம் தானே தேவைப்படுது. தமிழரசி, பணம் ஒரு தேவை தான் அது எனக்கும் தெரியும், ஆனால் அதுதான் உயிர் நாடின்னு நீ சொல்ல வர்றது தான் தப்பு. ஏன்னா கல்வி தான் அறிவை வளர்க்குது, நல்லது கெட்டதை பிரித்து பார்க்க கற்றுக் கொடுக்குது, நம்ம வாழ்க்கையை நல்ல வழியில் அமைச்சிக்க நமக்கு கல்வி தான் உதவுது. உண்மைதான், ஆனால் இன்னைக்கு நிறைய சமூக தீமைகளுக்கும் வறுமை தானே காரணமாக அமையுது. பசி வந்தா பத்தும் பறந்து போகும், தெரியும்ல? உனக்கு பழமொழி ராணின்னு தான் பேர் வைக்கணும். என்னதான் வறுமையில் இருந்தாலும் படித்தவங்க அவங்களோட வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைச்சிக்கணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் படிக்காதவங்க தான் அறியாமையால் தவறுகள் செய்கிறாங்க. அமைதியான வாழ்க்கைக்கு கல்வி தான் அவசியம், ஒத்துக்கிறோம்ப்பா. ஆனால் வசதியான வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நீயும் ஒத்துக்கிறியா? நாம் இப்படியே விவாதிச்சுட்டே இருக்கிறோம்,
நம்ம விவாதத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும்னா நம்ம தமிழாசிரியரை போய் சந்திக்கணும். அப்பதான் நல்ல முடிவு கிடைக்கும். சரி சரி, இங்க பாரு, நம்ம வீடே வந்துடுச்சு. பேசிக்கிட்டே வந்ததுல நேரம் போனதே தெரியல. நம்ம விவாதத்துக்கு விட நாளைக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு. சரி, நாளைக்கு நம்ம பள்ளிக்கு போகும்போது நம்ம தமிழாசிரியரை சந்திச்சு இந்த விவாதத்துக்கான விடைய தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ற மலர்விழி? சரிப்பா, நம்ம நாளைக்கே போய் தமிழாசிரியரை போய் பார்க்கலாம். என்ன தமிழரசி மலர்விழி, ஏதாவது செய்தி இருக்கா? வணக்கம் ஐயா, எங்களுக்கு ஒரு ஐயம். ஐயா, அந்த ஐயத்தை தெளிவுபடுத்திக்க தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா, நல்லதுமா, சொல்லுங்க. அப்படி என்ன ஐயோ? ஐயா, நான் பொருட்செல்வன் தான் சிறந்ததுன்னு சொல்றேன். மலர்விழி கல்வி செல்வன் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க ஐயா. எது உண்மையிலே சிறந்தது நீங்க சொல்லுங்க ஐயா. அம்மா, மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபர செய்வது வந்து கல்விதான். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து அப்படின்ற முதுமொழியை நாம எப்பயுமே மறக்க கூடாதுமா. ஐயா, அப்ப கல்வி செல்வன் தானே சிறந்தது? மலர்விழி, கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்மா. பொருளுடையவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லைம்மா. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும், இது மட்டுமா? இப்போ உயர்கல்வி படிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த வாய்ப்பையும் அந்த பணம் தாமா தரும். இல்லாரை எல்லாரும் எல்லுவர் அப்படின்னு வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் அதை மறக்கக்கூடாது. அதனால் அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை, அதே சமயம் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்வி தான் அப்படின்றதையும் மறக்கக்கூடாதுமா. உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம்ம வாழ்வு வளம் பெறும். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. மிக்க நன்றி ஐயா. நல்லதுமா, போயிட்டு வாங்க. உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி ஐயா. உளவியல் ரீதியா பொம்மலாட்டம் ஒரு சிறந்த துணையா இருக்கு மாணவர்களுக்கு. மாணவர்கள் வந்து திரைக்கு பின் இருந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லும் போது கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களா இருந்தா கூட தயக்கம் இல்லாம தன்னோட கருத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்த இங்க வாய்ப்பு கிடைக்குது. இதை தான் ஜீன் பியாஜெட் அப்படின்ற உளவியல் ஆய்வாளர் அவரோட ஆய்வறிக்கையில பல கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஒரு ஒரு கருத்தா நம்ம பார்ப்போம். ஜீன் பியாஜெட் சொல்லக்கூடிய முதலாவது கருத்து என்னன்னா, பொம்மலாட்ட கலை மூலமா மாணவர்களோட கற்பனை ஆற்றல் தூண்டப்படுது. இந்த கற்பனை ஆற்றல் தான் அவங்களோட படைப்பாக்க திறனுக்கும் சிந்தனை திறனை வளர்க்கறதுக்கும் அடிப்படையா இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னைத்தானே வெளிப்படுத்தவும் தன்னை பிறர்கிட்ட வெளிப்படுத்தவும் பொம்மலாட்டம் ஒரு மிக சிறந்த துணை கருவியா நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஜீன் பியாஜெட் சொல்லியிருக்காங்க. மேலும் படைப்பாற்றல் திறனை கண்டறிய இந்த பொம்மலாட்ட கலை ஒரு தூண்டுதலா இருக்கு அப்படின்றதும் ஜீன் பியாஜெட்டோட கருத்து. இத்தகைய பலன்கள் உள்ள பொம்மலாட்ட கலையை தொடர்ந்து நம்ம பாடங்களை இணைத்து கற்பித்து பல பயன்களை பெறுவோம். நன்றி.